என்ன செய்துக்கொண்டிருக்கிறே? அதே கடைக்காரனுக்கு ரெண்டு மாசம் பாக்கி, போனா கட்டி வச்சிருவேன், அதான் நானே கட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாயிட்டு தாடி வெட்டுறீங்க போல இருக்கு. எனக்கு வேற வேலை என்ன, தின்னு போட்டு சும்மா தான் இருக்கேன். காலத்து டிஃபன் சாப்பிட்டீங்கல்ல? நீ இந்த ஆட்டுக்கால் சூப் கூட அசிட்டுதியே. மத்தியானமும் சாப்பிடணும்ல? ஆமா, சிக்கன் மட்டன் வாசல்ல கும்மன் அடிக்குதே, ஆயிடுச்சா? நீங்க சாப்பிட்டது ஜீர்ணாச்சா? எங்க சரிக்குது, நீ வந்ததுல இருந்து புளிச்சாப்பந்தான் ஒர்க்கே இல்லையே. நான் ஜீர்ணாக்கி தரேன். ஏய் முடி 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 முடி. கேட்ச். சரி, இதுல உங்க ஜாக்கெட் இருக்கா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே, மொட்டையை துவைக்கணும்னு நான் வைஃப் தான் நினைச்சிட்டேன். அப்பா, ஜாக்கெட்டே இவ்வளவு பெருசா இருக்கு, மொண்டாடி தான் ஜாக்கெட் போடுறேன். இருங்க இருங்க, ரெடியாக வேண்டாமா? சோப்பு போடுங்க. போற 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 போற, இருங்க போறேன் பாருங்க. ஓகே, கைய நல்லாயிட்டு கசுக்குங்க. இதோ இதோ இதோ. ஓகேவா? எப்படி என்ன தப்பு? என்ன தப்பு? இந்த மனுஷனை இதுவரைக்கும் நான் குனிய நிமிரா விட்டுருப்பனா? அவ்வளவு அருமையா வளர்த்தி வச்சிருக்கிறனே, இது வரைக்கும் கொட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கை நனைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த கைய சோப்பு போட வச்சுட்டே மூணாவி. ஓ, இவர் இப்படி சோம்பேறி ஆனதுக்கு நீங்க தான் காரணமா? ஐயோ, என்னைக்கு ஒரு வேலைக்காரி உங்களை பார்த்து கேவலமா சொல்லிட்டாலும் இனிமே இந்த வீட்டுல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம், வாங்க. அவசரப்படாத, இந்த வீட்டை விட்டு போய் நம்ம என்ன பண்றது சாப்பாடுக்கு? ஓம்ன சும்மா ஹைட் பண்ண, சாரி. இத பாரு, கமர் கட்ட காக்கா கட்டி கடிச்ச காலத்துல இருந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிரியற நேரம் வந்துருச்சு. இனிமே நாம எப்போ, எங்க, எந்த ஊர்ல, எந்த நாட்டுல சந்திக்க போறோம்னே எனக்கு தெரியலப்பா. ஆனா இத பாரு பத்து, விதின்னு ஒண்ணு இருந்தா நாம எந்த மூலையிலயாவது ஒரு நாள் சந்திப்போம். அப்ப நான் வரட்டுமா? அது ஒண்ணும் இல்லைங்கம்மாவள, ஓமனா என்னை துணி துவைக்க சொல்லுச்சு, நான் ஹாப்பியா துவைச்சுதான் இருந்தேன். அப்ப இவ வந்து என் புருஷன எப்படி துவைக்க சொல்லு கேட்டா, அதுக்கு அவ இவளை அடிச்சுதான் வெளியில பேசிக்கிறாங்க. நான் பாக்கல மாப்ள, நான் சீரியஸா துவைச்சிருந்தேன் உங்க சட்டை தான். ஷட் மை டியர், வாட் ஐ சே, நான் சொல்லிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சோத்துல சால்ட் போட்டு தானே சாப்பிடுறீங்க? ஆமா, சாப்பிடுறது ஓ சாப்பாடு, சால்ட் இல்லைன்னா கேட்க முடியுமா? ஓகே, போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு பையனை கூட்டிட்டு வாங்க, நம்ம போவோம். லக்கேஜ் லக்கேஜ் வாடா. என்னங்க டார்லிங், கம் ஃபாஸ்டியா? கொஞ்சம் இருங்க, அந்த பொட்டியை கொடுங்க. இல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். பத்தோ எப்படி பத்துவ கவுத்துட்ட பாத்தீங்களா? நீ ஓவர் ஐட் பண்ணது கூட ஒரு விதத்துல கண்ணா பின்னு ஒர்க் அவுட் ஆகி சென்டிமெண்ட்ல அப்படி ஆடி போய் பெட்டி வாங்கிட்டு போயிட்டானே. ஆனா நம்மள உள்ளவானு கூடவே இல்லையே. அவசரப்படாதீங்க, நம்ம பெட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அந்த ஓமனாவோட பெட்டி எடுத்துட்டு அவளை வெளியில தள்ளுறதுக்கு தான் பத்து உள்ள போயிருக்கு. ஓமனா வீட்டை விட்டு போயிருவாளா? ஆமா. ஏன் போட்டுமே? போட்டோம் போட்டோம், நல்லா போட்டோம். அப்பா, ஆட்டோ கூட்டிட்டு வரட்டுமா? இங்க என்ன டிராமா நடக்குதுன்னு அந்த டிரம்முக்கு தெரியல. டேய், நாம எங்கயும் போக போறது இல்லடா, மாமா வீட்டுலதான் டேரா போட போறோம். காரியத்தை கெடுத்துறாத. நீங்க தூக்கிட்டு வந்தது ஏன் புட்டி, இதா உங்க புட்டி. எங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள புட்டி, இதுவே நீங்க வாங்கி தந்ததானே. சரி போங்க, வாடி நம்ம ரூம் போலாம். வாசல் அந்த பக்கம் இருக்கு, போங்க. பது, நிஜமா வா சொல்ற? நீ தானே போறேன்னு சொன்ன, போ. இல்ல பது, இன்னொரு வார்த்தை பேசாத, என்னையும் பேச வைக்க, போயிடு. போ பது, பது. ஓவர் ஐட் பண்ணி கெடுத்துட்டியே, இனிமேல் வேலை தேடி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சிக்கன் குருமா வாசம் வேற மூக்க தொலைக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா சண்டை போட்டுக்கலாம்ல. ஒருவேளை மனசு மாறிடுச்சுண்ணா? மனசு மாறதுக்கு சான்ஸே கிடையாது, வா போலாம். அவளை அவளை இல்ல, போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. போயிட்டு வரமா?